புகழும் சுஜிதாவும் சேர்ந்து என்னென்ன காரியங்கள் நேத்து பண்ணி வச்சிருக்கீங்கன்றத திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆங்கர்ஸ் நாங்க தள்ளப்பட்டோம். நாம வின் பண்ணிருக்கோங்கறது ஞாபகப்படுத்த எதுக்கு அந்த காரியம் எல்லாம் அந்த கோல் பட்டியை தூக்கி அப்படியே பேக்ல இருக்க அந்த பூதத்தட்டு குத்துட்டு அப்படியே சுனிதாவை தூக்கி ஃப்ரண்ட்ல அடிக்கிறோம். நம்ம ஆகாச்சு பேரா இருக்கு என்னலாம் மாத்தல. ஏய் ஃபர்ஸ்ட் டைம் பேரா இருக்குடா. என்ன போட்டுறியா பாராட்டுறியா? இல்ல இல்ல ஒரு பிரில்லியன்ட் வேலைக்கு பைத்தியக்காரன் என்கிட்டயே கொடுத்திருக்கிறது அவனோட புத்திசாலித்தனம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். முட்டாளுங்களா நீங்க பேசுனீங்க பாருங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை காட்டு. ஏங்க ஷெஃப் ஆஃப் தி வீக் ஒரு வாட்டி கூட வாங்காதவங்க எல்லாம் நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. அவமானம் இல்லை, எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும். சபாஷ், ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்காதவங்க எல்லாம் கலம்ப சொல்லுங்க. அடி அடி அடிச்சா அப்படி விழுணும். ஏய் கலம்ப சொல்றாங்க புகல், போடா போடா புகல். இது பதில் சொல்லு. அது து 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 டேய் டேய் நடிக்காதடா. இல்ல புகழ் அப்பா, எனக்கு என்ன தெரியுமா ஹாப்பியா இருக்கு, முக்கியமான கை, இந்த காரணத்துக்கான கை. தனியா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அங்க என்னமோ பண்றாங்க, அண்ணி மட்டும் அங்க நிக்கிறாங்க. மாஸ்டர் மைண்டே அவங்க தான் பண்ணிருக்காங்க. ராஜமாதாவின் ராஜ தந்திரங்கள். எந்த வார்த்தை எந்த வாயால் இவரை இழிவுபடுத்தினாரோ அதை மாற்ற இந்த எபிசோடில் நான் முயற்சிப்பேன். என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிப்பேன். நாங்கள் செய்தது நரி தந்திரம் அல்ல மணிமேகலை, நாங்கள் செய்தது ராஜ தந்திரம். இன்னைக்கு பிரியங்கா நீ சொல்லிட்டாலோ நீ ப்ரூவ் பண்ணடா, என் புள்ள ப்ரூவ் பண்ணடா. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ இன்று இங்கு நடக்கும் இறுதி போட்டியில் ஜெயிச்சு அந்த ஷெஃப் ஆஃப் தி வீக்கை நான் வாங்குவேன். இது ராஜமாதா சிவகாமி மீது சத்தியம். ஐயோ தலமே சத்தியமா வந்தா சத்தியம் பண்றதுக்கு ஏட்டல எவிட்டு அடிக்கிறான் வேலைக்கா மாட்டான். சேவா நேரம் வரட்டும், பிரியங்காவை நசுக்கி விடு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?